தமிழகம் முழுவதும் இன்று பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம். முன்களப் பணியாளர்கள், இணை நோய்கள் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் செலுத்திக் கொள்ள ஏற்பாடு. முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. 1163 இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். பெரியகுளம் பகுதியில் முதல் போக சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உரிய நேரத்தில் திறக்க கோரிக்கை. வேதாரண்யம் பகுதியிலிருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதியாகும் வாத்து முட்டைகள். ஒரு முட்டை 10 ரூபாய் வரை விற்பனையாவதால் வாத்து வளர்ப்பில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள். ஆந்திர மாநிலத்தில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்து உள்ளதால் போடியில் உள்ளூர் தக்காளியின் விலை குறைவு. கிலோ 15 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் தகவல். பெரியகுளம் பச்சிலை நாச்சியம்மன் அணைக்கட்டின் சேதமடைந்த கரைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியிலிருந்து மீட்டு தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கொரோனா பரவல் காரணமாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மாசி உற்சவம் கோவிலுக்கு உள்ளேயே நடைபெறும். திருக்கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. கோவையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 88% பேர் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அனுமதி. சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல். நெல் கொள்முதலுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க தெரியாத விவசாயிகளுக்கு உதவ தனி ஊழியர்கள் நியமிக்க நடவடிக்கை. உணவுத்துறை அமைச்சர் தகவல். கடலூர் மாவட்டத்தில் சம்பாப்பட்ட நெல் அறுவடை பணிகள் தொடக்கம். விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு நெல் வரத்து அதிகரிப்பு.